வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆறுபடையப்பா. ஆறுபடையப்பா டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைண்டர் ப்ரீத்தி கிரைண்டர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ரீத்தி கிரைண்டரில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து ஹோட்டல் வேற ஒரு ஹோட்டல் வேலை பார்க்குறாங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க சின்னதாக, வீட்லேயே சமைச்சு கொடுக்குற மாதிரி ஹோட்டல் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க கிரைண்டரில் ஊற்றி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டிக் இப்போ ஒரு நாளைக்கு ஆறு டைமுக்கும் கிரைண்டரில் போட்டு யூஸ் பண்ணி அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிரைண்டரில் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து லெவலாக ஊற்றணும். கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன்னு கேட்டுக்குங்க. கிரைண்டரில் அரிசி போடுறீங்க அப்படின்னா அந்த அரிசியில் மட்டும் தண்ணி ஊற்றணும், நீங்கள் சென்டரில் ஊற்றிடுறீங்க, அதனால் என்ன ஆகிற விளைவை பார்த்துக்குங்க. பேரிங் போயிடுச்சு. இந்த பேரிங் போனதுனால இந்த செட்டு அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு, இந்த டமே செட்டை வெடிச்சிருச்சு. இப்போ அதனால் நான் வேறு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து பேரிங் போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. சேம் அதே மாதிரி வேறு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து பேரிங் போட்டிருக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரைண்டர் வந்து எல்லா கிரைண்டரும் வந்து புதுசில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ண அதோட கொஞ்சம் இது மாறும். அது வந்து நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கணும், கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி ஊற்றுறத வந்து கரெக்டாக சென்டரில் ஊற்றணும். இவங்க ஏனோ தானோ ஊற்றுறது என்ன ஆகுது அப்படின்னா, டைரெக்டாக மோட்டருக்கு இந்த பேரிங்க்கு செட்டுக்கு பக்கத்தில் போயிடுது. இதனால் பேரிங் தண்ணி படப்பட என்ன ஆகும் அப்படின்னா, அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பேரிங் டேமேஜ் ஆகிறப்போ அந்த பேரிங் மட்டும் போனால் பரவாயில்லையே, சாஃப்ட்டும் ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிரும், அந்த சாஃப்ட்டோட கீழ் கேப்பும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். அதனால் அந்த வீடியோ புரிஞ்சுக்கோங்க, மக்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பேரிங் வந்து வேறு மாற்றிட்டேன், பேரிங் செட்டே வந்து வேறு மாற்றலாம் சுச்சுவேஷன் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பேரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி கலட்டணும் அப்படின்னா, 10 நம்பர் டீஸ்பேனர் போட்டு கலட்டணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் எடுத்துக்குங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிரைண்டர் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும். அது ஒன்று தான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து இந்த பேரிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ கட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து பேரிங் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கேப்பை பேரிங் வீலை ஃபிட் பண்ணணும். இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, கரெக்டாக வச்சுட்டாலே சும்மா லைட்டாக வச்சாலே இறங்கிக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் பெல்ட் மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பெல்ட்டு மாட்டியாச்சு, வீடு நல்லபடியாக சுற்றுது. போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேரிங் முன்னே இருந்த பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக அழகாக சுற்றிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பேரிங் மாத்திர விதம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளே வாங்கி ஃபிட்டிங் பண்ணலாம். இந்த செட்டு வந்து கடையில் கிடைக்கும். இந்த பேரிங் செட்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். புதுசாக வர்றவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து கற்றுக்குங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ.